கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரவா கிச்சடி. அதை எப்படி செய்யலான்னு பாப்போம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாப்போம். முதல்ல ஒரு கப் ரவை, வெங்காயம், நான் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, பட்டாணி ஊற வச்சிருக்கேன் பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா வச்சிருக்கேன், ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன், பட்டை, கிராம்பு, ஒரு ரெண்டு ஏலக்காய். முதல்ல இந்த ரவைய நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுபட்டுடுச்சு, இப்ப எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் சூடானே பட்டை, ஏலக்காய், கிராம்பை போட்டுக்கலாம். எல்லாம் பிரியாணி இலை இருந்தா போட்டுக்கோங்க. அதுல ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணிருக்கோம், அதையும் கலர் மாறினே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி போட்டா போடுங்க, இல்லைன்னா வேணாம், போட்டா நல்லா இருக்கும். இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கோங்கல கேரட் பீன்ஸ், அதையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, தேவை அதிகம்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடும்.
நல்லா கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப ஒரு கப்பராவே போட்டுங்க, சிம்ல வச்சுக்கோங்க. தட்டி இல்லாம நல்லா கிண்டிக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறைய தண்ணி ஊத்தி ரொம்ப கொழக்கொழன்னு வேணாம், கொதிக்கிற தண்ணியில போட்டால சீக்கிரம் வெந்துடும். கொத்தமல்லி இலைய மேல அப்படியே தூவி விடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல மாத்தி இப்ப பாக்கலாம்.